ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை கூட நான் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கோல்டு மில்க் சேர்த்துக்கிறேன். அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்னமன் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பனானா எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் பழுத்த பனானாவாக எடுத்துட்டு இதை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம பிரெட்டுக்குள்ளே வச்சு தான் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை வந்து நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பீசஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நடுவில் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த பனானாவையும் உள்ளே இந்த மாதிரி ஒவ்வொன்றா லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை இதில் ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சம் முட்டை வெளியே வரும், பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேக்சுலாக ஏதாச்சும் வச்சு அதை உள்ளே எடுத்து விட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு உள்ளே முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு நைஃப் வச்சு உள்ளே இந்த மாதிரி எடுத்து விட்டேன். அந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த பிரெட் பீஸையும் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு சைடு ப்ரௌனாக வந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போடுங்க. ஏன்னா முட்டைலாம் வந்துட்டு நம்மளுக்கு உடனே வந்து அந்த பிரெட் வந்து பீசஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக பட்டர் போட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து கோல்டன் சிரப் அப்படி இல்லைன்னா ஹனி ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.